அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய உரைநடை பாடம் விலங்குகள் உலகம் அந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் விலங்குகளை பற்றிய நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விலங்குகள் எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கும். காடு அப்படின்னு எதை சொல்லுவோம்? காடு அப்படின்னா நல்லா வளமாக இருக்கும், வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரங்கள் இருக்கும், நிறைய செடி கொடிகள் இருக்கும், நன்னீர் பாயும், ஓடை ஆறு இது மாதிரி நன்னீர் இருக்கும், நறுங்காற்று, நல்ல தூய்மையான காற்று, இது எல்லாமே இருக்கக்கூடியது காடு. இந்த காட்டில் பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், இது மாதிரி எல்லாமே பல்லுயிர்களோட வாழ்விடம் அப்படின்னு காட்டை சொல்லலாம். காடுகள் செழிப்பாக இருக்கிறதுக்கு காட்டுயிரிகள் உதவுது. மனிதனுடைய முதல் இருப்பிடம் காடு தான். அதனோட மரபு தொடர்ச்சியாக தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மனிதர்கள்கிட்ட இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. காட்டு விலங்குகளுடைய உறைவிடம் முண்டந்துறை புலிகள் காப்பகம், அதில் ஒரு உலா, அதாவது முண்டந்துறை புலிகள் காப்பகம், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ளே ஒரு உலா, உலானே என்ன, சுற்றி வருதல் அப்படின்னு அர்த்தம். இந்த காப்பகத்துக்குள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பாடத்தில் இருக்கிறத நம்ம படிக்கும்போது நீங்கள் இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ளே சுற்றி பார்த்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும். நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ளே யார் சுற்றி பார்க்க போகிறாங்க அப்படின்னா, ஆதினி. ஆதினி அப்படின்னு ஒரு பொண்ணு. அவ ஆதினி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு திரும்ப வர்றா. அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அம்மா வேலைக்கு முடித்து திரும்ப வீட்டுக்கு வரக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அம்மா வேலை முடித்து வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா எனக்கு காட்டு விலங்குகள் பற்றின ஒரு புகைப்பட தொகுப்பு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. புகைப்பட தொகுப்பு அப்படிங்கிறது என்ன? ஆல்பம். நம்ம ஸ்கூல்லலாம் ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் செஞ்சுருப்பீங்க, பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒட்டிட்டு வர சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஆதினிக்கு காட்டு விலங்குகளையெல்லாம் ஒட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. புகைப்படமாக ஒட்டி ஒரு தொகுப்பு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அவளோட ஸ்கூலில். அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆதினி அம்மா கிட்ட உதவி கேட்குறா. உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு வன அலுவலர் இருக்கார், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார், முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் அவர் வேலை பார்க்குறார், அவர்கிட்ட முன் இசைவு அதாவது அனுமதி வாங்கிட்டு நாம் அங்கே நாளைக்கு போகலாம், அவர் நம்ம காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவார், அப்போ நீ காட்டு விலங்குகளெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளெல்லாம் புகைப்படம் எடுத்துக்கலாம், அது சம்பந்தமான தகவல்களும் நிறைய தகவல்கள் நீ தெரிஞ்சுக்கலாம், உன்னுடைய புகைப்பட தொகுப்புக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஆதினியும் ஆதினியோட அம்மா மலர்விழி, அம்மாவோட பேர் மலர்விழி, ரெண்டு பேரும் முண்டந்துறையில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகத்துக்கு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே இவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க வன அலுவலர் வனவர். வனவர் அப்படின்னு சொல்கிறது வன அலுவலர் தான் வனவர்னு சொல்கிறாங்க. அவர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வரவேற்கிறார். ரெண்டு பேர்த்தையும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஊர்தி, அதாவது அங்கே விலங்குகளை சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு வாகனம் இருக்கும், அந்த வாகனம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. அதில் அந்த பாதுகாப்பான வாகனத்தில் ஏற்றி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். சரியா? அங்கே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ சுற்றி பார்க்கும்போது ஆதினி காட்டை பார்த்துட்டு சொல்கிறா, எவ்வளோ பெரிய காடு, எப்படி அடர்ந்த காடாக இருக்குது, பார்க்கவே வியப்பாக இருக்குது, மாமா இந்த காட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனவர்கிட்ட கேட்குறான். சரியா? இப்போது மலர்விழி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வனவர் பதில் சொல்லிட்டே வர்றார். அதுதான் இந்த பாடம். அப்படி பதில் சொல்லும்போது நிறைய தகவல்கள் நம்ம சொல்கிறார். மலர்விழி கேட்ட கேள்விக்கு வனவர் சொன்ன தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இந்த பாடத்தை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள், வனவர் சொன்ன தகவல்கள், காட்டை பற்றி, காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றி தகவல்கள் அவர் சொன்னதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வனவர் சொல்கிறார், இந்த காட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஆதினி கேட்ட உடனே, இந்த காடு அப்படிங்கிறது மனிதனுடைய முயற்சி இல்லாமல் வளர்ந்த மரங்கள். காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் மனிதர்கள் போட்டது கிடையாது, மனித முயற்சி இல்லாமல் வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புல், புதர்கள், பூச்சி இனங்கள், பறவைகள், விலங்குகள், இது மாதிரி பல்லுயிர்கள் பல்லுயிர்களோட வாழ்விடம் தான் இந்த காடு. இந்த காட்டுக்கு இடையில இடையில காட்டாறுகள் இருக்கும், நீரோடைகளெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே மலர்விழி கேட்குறா, இந்த காடு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது, இந்த புலிகள் காப்பகம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா.
இந்த புலிகள் காப்பகம், அதாவது முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்த காப்பகம், இதோட பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர். இங்கே யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு இது மாதிரி அரிய விலங்குகள்லாம் இந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆதினி, இன்றைக்கி எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா மாமா அப்படின்னு கேட்குறான். அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம ஊர்தியில் போகும்போது அந்த பாதுகாப்பு வாகனத்தில் தான் போகிறாங்க. அப்படி பயணம் செய்யும்போது அந்த பாதைக்கு பக்கத்தில், இவங்க போகிற பாதைக்கு பக்கத்தில் வரக்கூடிய விலங்குகளை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். உடனே மலர்விழி, அந்த விலங்குகள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறா. எல்லா இடத்துக்கும் போக முடியாது, காட்டு விலங்குகளுக்கெல்லாம் துன்பம் கொடுக்கறது சட்டப்படி குற்றம். விலங்குகளை நம்ம துன்புறுத்தாமல் தான் நாம் அதை பார்க்கணும். நாம் அரசு அனுமதிச்சிருக்கக்கூடிய தூரம் வரைக்கும் போயிட்டு வரலாம், கவலைப்படாத, அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம எல்லா விலங்குகளையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இவங்க போகிற வழியில் அப்போ பார்த்தா யானை கூட்டை போயிட்டுருக்கு. அதை பார்த்த உடனே ஆதினி யானை யானை அப்படின்னு சந்தோஷமாக கைத்தட்டுறா. அதுக்கப்புறம் அந்த யானைகளையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறா. இந்த படத்தில் இருக்கு இல்லையா, இது ஆசிய யானை. இந்த படத்தில் இருக்கக்கூடிய யானைகள் ஆப்பிரிக்க யானைகள். இந்த இரண்டு படங்களையும் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. யானைகளில் ஆசிய யானை அப்படின்னு ஒரு இனம் இருக்குது, இன்னொரு இனம் ஆப்பிரிக்க யானை அப்படின்னு இருக்குது. இந்த இரண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, ஆசிய யானையில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானையில் ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும் அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. சரிதானே அப்படின்னு வனவர்கிட்ட கேட்குறா. ஆசிய யானையில் ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கும் தந்தம் கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்க யானையில் ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அவ சொன்னது சரிதான். அது மட்டும் இல்லை, அந்த யானைகளோட உயரம், நிறம், நகம் அதில் எல்லாம் கூட சில வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு வனவர் சொல்கிறார். இந்த படத்தை பாருங்கள், இந்த யானைகளோட உயரத்திலாகட்டும், அதோட நிறத்திலாகட்டும், அதில் நகம் எல்லாமே வேறுபாடு இருக்கும் சரியா. அடுத்த கேள்வி ஆதினி கேட்கறது, யானைகள் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறா. அவள் கேட்க கேட்க வனவர் சொன்ன தகவல்கள் யானையை பற்றி, அதாவது யானைகள் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும், இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஒரு பெண் யானை தான் எப்போவுமே தலைமை தாங்கி இருக்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணி, உணவு அதுக்காக இடம் பெயர்ந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருக்காது, இடம் பெயர்ந்துட்டே இருக்கும், உணவை தேடி தண்ணீரை தேடி போயிட்டே இருக்கும். ஒரு யானையானது நாளொன்றுக்கு 250 கிலோ புல், இலை தழைகள் இதையெல்லாம் உணவாக சாப்பிடும். 250 கிலோ அளவுக்கு புல், இலைதழைகள் இதை உணவாக உட்கொள்ளும். அதுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் தண்ணி தேவைப்படுமா. யானை ரொம்ப ரொம்ப அதிக அளவில் நினைவாற்றல் கொண்ட விலங்கு, நல்ல ஞாபக சக்தி யானைக்கு, மறக்கவே மறக்காது. அது மட்டும் இல்லை, ரொம்ப பாசம் நிறைந்த விலங்கு. ஆனால் யானைகள்லாம் மனிதர்களை தாக்கிறதா செய்தித்தாள்லாம் செய்திகள் வருது இல்லையா, யானை தாக்கி மனிதர்கள் பலியான செய்தியெல்லாம், அதை பற்றி மலர்விழி கேட்குறா. அதுக்கு வனவர் சொல்கிறார், யானைகள் வந்து பொதுவாக மனிதர்களை தாக்குவது கிடையாது. யானைகளோட வழித்தடத்தில் மனிதர்கள் குறுக்கீடு செய்யும்போது அப்போ தான் மனிதர்களை அது தாக்கும். யானைகள் வர்ற பாதையில் அது நம்ம குறுக்கீடு செய்யும்போது, யானைகளோட வாழ்விடத்தில் போய் நாம் ஆக்கிரமிப்பு செய்யும்போது அது மனிதர்களை தாக்கும். அது மட்டும் இல்லை, யானைக்கு கண் பார்வை குறைவு தான், ஆனால் மோப்ப ஆற்றல் அதிகம், கேட்கக்கூடிய ஆற்றலும் அதிகம், மோப்பாற்றலும் அதிகம் யானைகளுக்கு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது யானைகள்லாம் அந்த இடத்த தாண்டி போகுது. அதுக்கப்புறம் அவங்க போன ஊர்தி தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. அப்போது அந்த வனவர் வந்து ஒரு மரத்தை காட்டுறார். அங்கே பாருங்கள் அந்த மரத்து மேலே இருக்கிறது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறார். உடனே ஆதினி சொல்கிறா, ஆ எவ்வளோ பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா கரடி வந்து மரத்தில் இருக்குது, அவளுக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. வனவர் சொல்கிறார், கரடி வந்து ஒரு அணை துண்ணி. அணை துண்ணி அப்படின்னா என்னென்னா அது எல்லாமே சாப்பிடும், அதாவது பழங்கள், தேன் இதையெல்லாம் சாப்பிட்றதுக்காக மரத்தில் ஏறி சாப்பிடும். உதிர்ந்த மலர்கள், பூக்கள் இருக்குள்ளையா, மரத்துலேருந்து பூத்த பூக்கள் எல்லாம் கீழே உதிர்ந்ததுன்னா அந்த பூக்களையும் சாப்பிடும்.
காய்கள், கனிகள், புற்றீசல் எல்லாத்தையுமே தேடி சாப்பிடும். அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னா கரையான் தான். இது எல்லாத்தையுமே, அதாவது தாவரம், கரையான், இது எல்லாமே சாப்பிட்றதுனால தான் கரடியை வந்து அணைத்துண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கரடிக்கு பிடிச்சது கரையான். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் போட்டிருக்காங்க தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு பகுதியில். வனக்கல்லூரி, நம்ம வனத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு, அந்த கல்லூரி காலேஜ் இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் அந்த கல்லூரி இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் சம்பந்தமான படிப்புகளெல்லாம் அங்கே இருக்குது. அடுத்து மலர் விழி, இந்த மரத்தில் கரடி இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு தான் அவள் கேட்டான். தேன் கூட்டை கலைக்கும் போது தேனீக்களெல்லாம் அதை கொட்டாதா அப்படின்னு மலர் விழி கேட்குறான். கரடி போய் தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேனியெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லும்போது, அப்போ அதை தேன் கூட்டை கழிச்சா நம்ம போய் தேன் கூட்டை கழிக்கும் போது தேனீக்கள் நம்மளை கொட்டுது இல்லையா, அப்போ கரடியை கொட்டாதா அப்படின்னா, கரடியும் கொட்டும், ஆனால் கரடியோட உடலை சுற்றிலும் போத்தி இருக்கிற மாதிரி அடர்ந்த முடிகள் இருக்கு இல்லையா, கரடிக்கு அது பாதுகாப்பாக நல்ல அடர்ந்த முடிகள் இருக்கும், அந்த முடிகள் தேனீக்கள் கிட்ட இருந்து அதை காப்பாத்திருது. நல்லா வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரைக்கும் இருக்குமா, நல்லா வளர்ந்த கரடி. ஆதினி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவளோட அலைபேசியில், அலைபேசின்னா என்னென்னா செல்ஃபோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அலைபேசி, அவளோட செல்ஃபோனில் கரடியை ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு புலி கூட நம்ம கண்ணில் படலையே அப்படின்னு ஆதினி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது வனவர் என்ன பண்ணுறார், அந்த ஊர்தியை நிறுத்துறார், அவங்க போன வண்டியை நிறுத்துறார். கொஞ்ச தூரத்தில் பார்த்தா புல்வெளி மேலே புலி ஒன்று படுத்துட்ருக்கு. வனவர் அதை எல்லாருக்கும் காட்டுறார், இங்கே பார்த்தீங்களா புல்வெளி மேலே புலி படுத்துட்ருக்கு. புளியை பார்த்த உடனே ஆதினிக்கு பயம், எனக்கு பயமாக இருக்குது, புலி நம்ம தாக்கிட்டா என்ன பண்ணுறது, வாங்க திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது வனவர் சொல்கிறார், பயப்பட வேண்டாம் ஆதினி, புலி வந்து மனிதர்களை தாக்கிறது கிடையாது, இரவு நேரத்தில் மட்டும்தான் அது வேட்டையாடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரி, நான் இப்போது இந்த புளியை இங்கிருந்தே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. மாமா, இங்கே ஒரே ஒரு புளி தானே இருக்குது அப்படின்னு கேட்குறா. உடனே வனவர் சொல்கிறார், ஆமாம், யானைகள் வந்து எப்பவுமே கூட்டமாக இருக்கும், கூட்டம் கூட்டமாக பார்க்குறோம், ஆனால் புலிகள் வந்து தனித்து வாழக்கூடிய இயல்பு, அதோட இயல்பே தனியாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு புலி மட்டும்தான் வாழும், அதாவது அதோட ஏரியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா அதோடது, அதுக்குள்ளே ஒரே ஒரு புலி மட்டும்தான் இருக்கும், மற்ற புலிகளெல்லாம் அந்த எல்லைக்குள்ளே வராது. அதே புலி கருவுற்ற புலியாக இருக்குது அப்படின்னா 90 நாட்களில் 2-3 குட்டிகள் வரைக்கும் ஈனும் புலிக்குட்டி, அதாவது 90 நாட்கள், 3 மாதம் அதோட புலி கருவுற்று இருக்கும்போது 90 நாட்களில் குட்டி போடும், மொத்தம் 2 குட்டிகளும் போடும், 3 குட்டிகளும் போடும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரைக்கும் வளர்த்துட்டு இருக்கும். அந்த குட்டிகளுக்கு வேட்டையாட குட்டிகள் நல்லா கற்றுட்ட உடனே அந்த குட்டிகளுக்கான எல்லைகளையும் பிரிச்சுட்டு தனியாக அனுப்பிடும். தாய் புலியானது குட்டிகளுக்கு எல்லையை பிரித்து அதை தனியாக அனுப்பிடும். இதையெல்லாம் கேட்கும்போது ஆதினிக்கு ரொம்ப அரிய தகவலாக தெரியுது, ரொம்ப வித்தியாசமாக தகவலாக அவள் இருக்கே, அரிய தகவலாக இருக்கே அப்படின்னு அவ சொல்கிறாள். புலி தான் ஒரு காட்டோட வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடு. புலி தான் ஒரு காட்டின் வளத்தை நம்ம புலியின் கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புலி வந்து தனக்கான உணவை வேட்டையாடிட்டு அதுக்கப்புறமா வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடாது. அதுக்கு தேவையான உணவு, அதோட பசிக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் வேட்டையாடும், அதுக்கப்புறம் வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுறது இல்லை. அதனால் புலியை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பண்புள்ள விலங்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு வனவர் சொல்கிறார். பண்புள்ள விலங்கு, ஏன்னா அதோட பசிக்கு அது வேட்டையாடுது, அனாவசியமாக மற்ற விலங்குகளை வேட்டையாடுறது கிடையாது. சரி, காட்டுக்குள்ளே நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம், அரசு அனுமதி கொடுத்துருக்கிற இடம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம், இனி நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆஃபீஸுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆதினி கேட்குறா, காட்டுக்கு அரசன் அப்படின்னு சிங்கத்தை சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. சிங்கம் உலகத்தில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு 2 வகையான சிங்கங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயம் அப்படின்னு ஒரு சரணாலயம், கிற்காடுகள், அங்கே மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் இருக்குது. இந்த 2 சிங்கங்கள்லேயும், அதாவது புலி சிங்கம், இந்த 2லேயும் வித்தியாசம் பார்த்தா நீளம், உயரம், பருமன், பருமன்கிறது எடை, அதாவது அதோட பருமன் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படிங்கிறது,
அதோடய எடை, பலம், பலம்ங்கிறது அதோடய ஸ்ட்ரென்த்து, வேட்டையாடக்கூடிய திறன், இது எல்லாத்துலேயும் சிங்கத்தை விட புலிதான் உயர்ந்தது. புலிதான் இதை எல்லாமே உயர்ந்ததாக இருக்குது. அதனால் இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க, புலியைத்தான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க வந்த வண்டி வந்து இப்போ திரும்பி ஆஃபீஸ் நோக்கி போகுது. போகிற வழியில் ஒரு புள்ளிமான் இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் புள்ளிமான். அது என்ன பண்ணுது, அதோட குட்டியோட புல் தரையில் நின்றுட்டுருக்கு. அதை பார்த்த உடனே ஆதினி அந்த ஊர்திய வண்டியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிறா. வனவர் சொல்கிறார், புள்ளிமானை பற்றி சொல்கிறார், ஆதினி இதுதான் புள்ளிமான்கள். இந்தியாவில் பல வகையான மான்கள் இருக்குது, புள்ளிமான், சருகுமான், மிலாமான், வெளிமான், இப்படி பல வகையான மான்கள் இருக்குது. எல்லா வகை மான்கள்லையுமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய புள்ளிமான்கள் தான் ரொம்ப அழகில் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆதினியும் அவளோட அம்மா மலர்வெளியும் அந்த வன அலுவலருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆதினி அவளோட படத்தொகுப்புக்கு, ஆல்பத்துக்கு தேவையான ஃபோட்டோலாம் எடுத்துட்டா, அவளோட படத்தொகுப்புக்கு தேவையான புகைப்படங்கள் குறிப்புகளும் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போகிறாள். ஏன்னா அவள் தேடி வந்தது எல்லாமே கிடைச்சிருச்சு. நிறைய விலங்குகளை நேரிலையும் பார்த்தா, அதை பற்றிய நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டா, அந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறாள். கற்பவை கற்றபின் விலங்குகள் தொடர்பான பழமொழிகளை திரட்டி வருகன்னு கொடுத்துருக்காங்க. விலங்குகள் தொடர்பாக நிறைய பழமொழிகள் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி எழுதுங்க. எடுத்துக்காட்டாக, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு ஒரு பழமொழி. இந்த பழமொழியில் புலி இந்த விலங்கு இருக்கு இல்லையா, இது மாதிரி விலங்குகள் தொடர்பான பழமொழிகளையெல்லாம் நீங்கள் திரட்டி எழுதணும். காட்டு விலங்குகளின் படங்களை திரட்டி படத்தொகுப்பு உருவாக்குக. காட்டில் வாழக்கூடிய, காட்டில் வசிக்கக்கூடிய விலங்குகள், காட்டு விலங்குகள், அந்த விலங்குகளோட படங்களை சேகரித்து ஒட்டி படத்தொகுப்பு ஆல்பம் உருவாக்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.